कर हरे कृष्णा जय बोलो पंडरीनाथ मगराज की जय। पुंडलीक वरदा हरे विठला। इनकी एन्ने कदा पाक पोरो। पुंडलीक वरदा हरे விட்டலா. புண்டலீக வரதான்னு நம்ம விட்டலன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு ஏன் தெரிஞ்சுப்போமா? ஒரு ஊரில் புண்டலீக வரதா அப்படின்னு ஒருத்தர், அவர் தாய் தந்தையோட, அதாவது அம்மா அப்பாவோட அவரோட மனைவியோட வாழ்ந்துட்டு இருந்தார். அவர் என்ன பண்ணார், அவர் நல்ல சமத்து குழந்தையாக தான் இருந்தார். ஆனால் வளர வளர என்ன ஆயிடுத்துன்னா, அவள் அம்மா அப்பா மேலே இருக்கிற பாசம் தன் மரியாதையெல்லாம் குறைஞ்சிடுச்சோம். அவள் அம்மா அப்பா சொல்கிறத கேட்காம, அவள் சொல் பேச்சை மதிக்காமல், அவளுக்கு வயசாகுது இல்லையா, அதனால் அவள் மேலே ஒரு அக்கறை இல்லாமல் மரியாதை இல்லாமல் நடக்க ஆரம்பிச்சிட்டாராம். அவளுக்கு உதவி செய்கிறது, அவளை பார்த்துக்கிறது, பின்ன அவளுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னா அவளுக்கு வந்து மருந்து கொடுக்கறதோ இல்லை அவளுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறதோ இதெல்லாம் பண்ணுறது அந்த புண்டலிக்கா வரதாக்கு ரொம்ப பாரமாக கஷ்டமான இதுவாக தெரிஞ்சது. பின்ன அவள் ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூட இருக்கிறதே வந்து அந்த புண்டலிக்கா வரதாக்கு பிடிக்காமல் போயிடுச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவருக்கு என்ன மறந்து போயிடுத்துன்னா, இந்த அம்மா அப்பா தான் நம்ம சின்னதாக இருக்கும் போது, குழந்தையெல்லாம் இருக்கும் போது நம்மளை வந்து நம்ம பாதுகாப்பாக பார்த்துட்டு இருந்தா, நம்மளுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருந்தா, நம்மளை ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தா, நம்மளை பத்திரமாக ப்ரொடெக்ட் பண்ணா, நம்மளை நல்லா படிக்க வச்சா அப்படின்ற நல்ல விஷயம் எல்லாம் வந்து அந்த புண்டலிக்க வரதாக்கு மறந்து போயிடுச்சு. அவருக்கு வந்து நீ பண்ணுறதெல்லாம் சரியில்லை, நீ தப்பு பண்ணுறாய் அப்படின்னு எடுத்து சொல்கிறதுக்கும் அங்கே யாரும் இல்லை. அவர் மனைவி இருக்கு, அந்த மூணு பெண்களும் சொல்வாளாம், மனுஷா எல்லாம் அவளோட பாவத்தை போக்குறதுக்காக வேண்டி எங்கள்கிட்ட வந்து ஸ்தானம் பண்ணிட்டு போகிறான். கங்கா, யமுனா, சரஸ்வதி இந்த மாதிரி நிறைய புண்ணிய நதிகள் இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு நம்ம ஸ்தானம் பண்ணிட்டு வந்தால் நம்ம பாவம் எல்லாம் அழிஞ்சு போயிடும். அந்த மாதிரி நம்ம போயிட்டு ஸ்நானம் பண்ணிட்டு வரும்போது நம்ம பாவம் எல்லாம் என்னாகும், அந்த நதிகளுக்கு போயிடும் இல்லையா, அதனால தான் நாங்கள்லாம் வந்து அழுக்காயிடுறோம், ரொம்ப அருவறுப்பாக ஆயிடுறோம் அப்படின்னு சொல்வாளாம். நீங்கள் வந்து ஸ்தானம் பண்ணிட்டு உங்கள் பாவத்தை எல்லாம் போக்கிண்டு போயிடுவேன், ஆனால் அந்த பாவம் எல்லாம் எங்கள் மேலே இருக்கும் இல்லையா, அதனால தான் நாங்கள் ரொம்ப அசிங்கமாக, கொடூரமாக, ரொம்ப அருவறுப்பாக இருக்கோம். அதை வந்து நாங்கள் அந்த பாவத்தை நாங்கள் எங்கள் மேலே இருந்து கழுவணும் இல்லையா, போகணும் இல்லையா, அதுக்காக தான் தினமும் இந்த ஆசிரமம் வந்து இங்கே இருக்கிற முனிவர்கள்லாம் சேவா பண்ணிண்டு எங்கள் மேலே இருக்கிற அந்த பாவத்தை வந்து போக்கிக்கிறோம் அப்படின்ட்டு சொல்வாளாம். இதையெல்லாம் கேட்ட புண்டலிக்கா வரதா வந்து அந்த ஸ்ரீகளிடம் கேட்டாராம், இதெல்லாம் சரி, ஆனால் என்ன பார்த்துட்டு நீங்கள் ஏன் வந்து அப்படி சொன்னேல் அப்படின்ட்டு கேட்பாராம். அதுக்கு அந்த ஸ்ரீகள் சொல்வாளாம், நீ பெரிய பாவம் பண்ணிட்டுருக்காயே, உங்கள் அம்மா அப்பாவை மதிக்காமல், அவளுக்கு வேண்டிய உதவிகள்லாம் பண்ணாமல் பெரிய பாவம் பண்ணிட்டுருக்கையே இல்லையா, நீ வந்து புண்ணிய நதிட்ட வந்து ஸ்தானம் பண்ணா எங்களுக்கு எவ்வளோ பாவம் சேரும் அப்படின்னு சொல்வாளாம். இதெல்லாம் கேட்ட புண்ணலிக்கா வரதாக்கு ரொம்ப பயம் வந்துடுமாம். அவள் சொல்கிறா, அம்மா அப்பாவுக்கு உதவி செய்யாமல், அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்காதவள் வந்து எவ்வளோ பாவம் சேர்த்துக்கிறா, அவள் வந்து நதியில் வந்து ஸ்தானம் பண்ணிண்டா இந்த புண்ணிய நதிகளுக்கு வந்து எவ்வளோ பாவம் சேரும் அப்படின்னு சொல்வாளாம்.
அதெல்லாம் கேட்ட இந்த புண்டலிக்கா வரதாக்கு ரொம்ப பயம் வந்துடுமாம். கேட்பாளாம், சரி நான் இவ்வளோ பாவம் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேலே, இந்த பாவத்தை நான் எப்படி போக்குறது, இதுக்கு விமோச்சனம் என்ன, நான் இந்த பாவத்தை எப்படி தொலைக்கிறது அப்படின்னு கேட்பானாம். அதுக்கு அந்த மூணு ஸ்ரீகளும் சொல்வாளாம், சரி இந்த ஆசிரமம்குள்ளே ஒரு குரு இருக்கா, பெரிய குரு, அவா கிட்ட போய் நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து திரும்ப அந்த ஆசிரமம் உள்ள போயிட்டு நிறைய கைகரியம்லாம் பண்ணி அவ பாவத்தை திரும்ப சுத்தம் பண்ணிட்டு அந்த மூணு பெண்களும் போயிடுவாளாம். புண்டலிக்கா வரதா வந்து அந்த ஆசிரமம் உள்ள போயிட்டு அந்த அங்கே இருக்கிற குரு இருக்கா இல்லையா, அந்த ரிஷி முனிவர் அவா கிட்ட வந்து கேட்பானாம், சுவாமி நீங்கள் யார் அப்படின்னு கேட்பான். அதுக்கு அந்த முனிவர் சொல்வா, நான் குக்குட முனிவர், குக்குட மகாரிஷி அப்படின்னு சொல்வார். பின்ன அந்த புண்டலிக்கா வரதன் கேட்பான், இந்த மூணு ஸ்ரீகளும் சொன்னால் இங்கே வந்துண்டு இந்த ஆசிரமத்தில் கைகரியம்லாம் பண்ணிட்டு நாங்கள் போனால் எங்களோட பாவம் எல்லாம் தொலைஞ்சிடும், பாவம் எல்லாம் கழிஞ்சிடும் அப்படின்னு சொன்னால் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணேல், எப்படி அவ்வளோ புண்ணியத்தை நீங்கள் சேர்த்தேல் அப்படின்ட்டு கேட்பானாம். அதுக்கு அந்த மகாரிஷி சொல்வார், நான் பெருசாக ஒன்றுமே பண்ணதில்லை, நான் என் வாழ்நாளில் என் அம்மா அப்பாவை ரொம்ப மரியாதையாக அவளுக்கு வேண்டுகிற எல்லா உதவியும் நான் பண்ணேன், அவளுக்கு வந்து நான் கைகரியம்லாம் பண்ணி என் வாழ்நாளில் நான் வாழ்ந்தேன், அதனால தான் பகவான் வந்து இந்த பாக்கியம் எனக்கு கொடுத்துருக்கான், அதனால தான் இந்த ஸ்ரீகள் வந்து இங்கே வந்து இந்த ஆசிரமத்தில் கைகரியம் பண்ணிட்டு அவ பாவத்தை வந்து தொடச்சுட்டு போவா அப்படின்னு சொல்வாராம். இந்த புண்டலிக்காவும் அந்த மகாரிஷி கிட்ட எல்லாத்தையும் சொல்வானாம். அவன் வந்து இத்தனை நாள் வரை என் வாழ்க்கையில் என் அம்மா அப்பாவை நான் மதிக்கவே இல்லை, அவளை வந்து நான் ஒழுங்காக கவனிச்சிக்கவே இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் சொல்வானாம். நீங்கள் தான் எனக்கு இந்த பாவ விமோச்சனம் தரணும், இதுக்கு என்ன பரிகாரம் இருக்குது, என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பானாம். அதுக்கு அந்த மகாரிஷி சொல்வாராம், நீ ஒன்றும் பயப்படாதே குழந்தை, இனிமே உன் வாழ்நாள் முழுவதும் உன் அம்மா அப்பாவிடம் மரியாதையாக அவளுக்கு தேவையான எல்லா உதவியும் செஞ்சு அவளை வந்து சந்தோஷமாக வச்சுக்கோ, இதை வந்து உன் வாழ்க்கையோட ஒரு லட்சியமாக நீ பண்ணு அப்படின்னு சொல்வாராம். பின்ன இந்த புண்டலுக்கு என்ன பண்ணுவானாம், உடனே அவள் தங்கியிருந்த அந்த சத்திரத்துக்கு ஓடி போவானாம். போயிட்டு அவன் மனைவியை பார்த்து சொல்வானாம் என்ன நடந்தது எல்லாத்தையும் சொல்லி, அவள் ரெண்டு பேரும் அவளோட அம்மா அப்பாவை தேடுவாங்களாம். அவள் அந்த கூட்டத்தோடு வந்தா இல்லையா, கங்கை யாத்திரை பாத யாத்திரையாக போகணும்னு போவா இல்லையா, அவள் அங்கேருந்து கிளம்பிட்டானா என்ன பண்ணுறது, அதனால ரெண்டு பேரும் எல்லா இடத்துலையும் தேடுவாளாம். கடைசியில் கிருஷ்ணரோட கிருபையினால் பகவானோட கிருபையினால் அவள் அங்கே தான் இருப்பாளாம். அவள் வந்து அந்த இடத்துலேருந்து போயிடக்கூடாதே இல்லையா, அதனால அவள் ரெண்டு பேரும் அவள் அம்மா அப்பாவை ரொம்ப நேரம் தேடுவாளாம். கடைசியில் பகவானோட கிருபையினால் அவள் அங்கே தான் இருப்பாளாம். அப்போது புண்டலிக்கா வரதனும் அவள் மனைவியும் போயிட்டு அவள் அம்மா அப்பாவை பார்ப்பாளாம். அங்கே அவள் அம்மா அப்பாவை பார்த்தோன்னே இவன் என்ன பண்ணுவாள், ரெண்டு பேரும் ஓடி போய் அவள் அம்மா அப்பா காலில் விழுவாள். அதுக்கு அவள் அம்மா அப்பா சொல்லுவாங்க, பரவாயில்ல குழந்தை, நாங்கள் உங்களை மன்னிச்சிட்டோம், உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா, அதுவே போதும், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்னு அவள் அம்மா அப்பா சொல்லுவாள். உடனே அந்த புண்டலிக்கா வரதன் நினச்சிப்பான், ஆமால அந்த குரு சொன்னாரே, நம்ம எவ்வளோ தப்பு பண்ணாலும் நம்ம அம்மா அப்பா நம்மளை உடனே மன்னிச்சு ஏற்றுப்பார் அப்படின்னு சொன்னாரே அப்படின்னு நினச்சிப்பாலாம். பின்ன அந்த புண்டலிக்கா வரதன் வந்து அவன் அம்மா அப்பா கிட்ட சொல்வான், சரி நம்ம திரும்ப நம்ம ஆற்றுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்வான். ஏன்னா அப்போ தான் அந்த புண்டலிக்கா வரதனுக்கு தெரிஞ்சது, நம்ம கங்கை நதிக்கு போய் ஸ்நானம் பண்ணி நம்ம பாவத்தை போக்குறத விட நம்ம அம்மா அப்பாவுக்கு வேண்டிய உதவிகள்லாம் பண்ணி அவளுக்கு கைகரியம் பண்ணாலே நம்மளோட பாவமெல்லாம்
நீங்கிடும் அப்படின்னு அந்த முனிவர் சொன்னதெல்லாம் புரிஞ்சது. அதனால் அவள் வந்து கங்கை நதி பார்க்கறதுக்காக வேண்டி போகலை, திரும்ப அவள் ஆற்றுக்கு குதிரையில் போயிட்டான். அங்கே போன பின்ன புண்டலிக்கவர்தன் என்ன பண்ணா, தினமும் அவள் அம்மா அப்பாவுக்கு வேண்டி எல்லா உதவியும் பண்ணி எல்லா கைகரியமும் பண்ணி அவளை சந்தோஷமாக வச்சுட்டான். அவள் கூட சேர்ந்து நாம ஜபம் பண்ணுறது, பின்ன கூடவே இருந்து பணிவடை பண்ணி சந்தோஷமாக வச்சுட்டாலாம். ரொம்ப அழகான வாழ்க்கையாக வாழ்ந்துன்னு வந்தானாம். இதையெல்லாம் யார் பார்த்துட்டே இருக்கா? நாரத மகரிஷி பார்த்துட்டே இருக்கார். அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம், ஆஹா இந்த புண்டலிக்க வரதன் இவ்வளோ நல்லவனாக மாறிட்டானே, அவன் அம்மா அப்பாவுக்கு எல்லா பணிவடையும் பண்ணிண்டு நல்ல கைகரியம்லாம் பண்ணிண்டு நல்ல மகனாக இருக்கானேன்னு ரொம்ப சந்தோஷப்படுவார். இதை போயிட்டு நம்ம பகவான்கிட்ட சொல்லணும்னு நினச்சிப்பார். உடனே அவர் எங்கே போவார்? நேராக துவாரகதேஷ் போவார். துவாரகைக்கு போய் நம்ம துவாரகதேஷ் கிருஷ்ணன் இருக்கான் இல்லையா, கிருஷ்ணன்கிட்ட போயிட்டு சொல்வாராம், கிருஷ்ணா புண்டலிக்க வரதன்னு ஒரு பக்தன் இருக்கான், அவன் உன்னோட பக்தன் தான், ஆனால் அவன் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப பணிவிடை பண்ணுவான், ரொம்ப கைகரியம் நிறைய பண்ணுறான், ரொம்ப பாசமாக பார்த்துக்கிறான், உனக்கு மேலே அவன் அம்மா அப்பா தான் முக்கியம்னு அவன் வாழ்ந்துட்டுருக்கான்னு சொல்வாராம். இதுக்கு முன்னாடி இந்த புண்டலிக்கவர்தன் வந்து என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தான் எல்லாத்தையும் வந்து இந்த நாரதர் மகரிஷி வந்து நம்ம துவாரகதேஷ் கிருஷ்ணா கிட்ட சொல்லுவார். இதையெல்லாம் கேட்ட நம்ம துவாரகதேஷ் கிருஷ்ணா என்ன பண்ணானா, அப்போது நம் போயிட்டு அந்த புண்டலிக்கவர்தனை பார்க்கணும்னு சொல்லி பாண்டுரங்கனா அங்கே போவானாம். அப்படியே அழகா நடந்து நடந்து இந்த புண்டலிக்கவர்தனத்துக்கு வரார் நம்ம பாண்டுரங்கம். வந்துட்டுல வந்து நிப்பானா, கூப்பிடுவானா, புண்டலிக்கா புண்டலிக்கான்னு கூப்பிடுவானா. ஆனா புண்டலிக்கவர்தான் வந்து என்ன பண்ணிருந்தாங்க, அம்மா அப்பாவை வந்து சாப்பாடு கொடுத்துட்டு தூங்க வைக்கிறதுக்காக வேண்டி கைகரியம்லாம் பண்ணிட்டு ஏதோ சேவா பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அவனுக்கு கேட்டுட்டு இருக்குமா, வெளியே யாரோ நம்மளை ஒரு தெய்வீகமான குரலில் கூப்பிட்டு இருக்காளே அப்படின்னு வந்து எப்படி பார்ப்பானா, பார்த்தா சாஸ்தா பகவானே நின்றுட்டு இருக்கான். குட்டி பசங்க எல்லாரும் என்ன பண்ணணும், அவள் அம்மா அப்பா சொல்கிறத கேட்கணும். அப்படி இருந்தோம் அப்படின்னா பகவான் நம்மளை பத்திரமாக சந்தோஷமாக கூடவே வச்சுப்பான். ஹரே கிருஷ்ணா.